ஸ்டர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டேர்லின் சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ஐட்டம்க்கு தான் அன்பாக்ஸிங் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாலே நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஃபுட் ஐட்டம்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதை நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்டர்லின் சமையலில் போய் பார்க்கலாம் இதுவரை நீங்கள் ஸ்டேலின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதுங்க இன்னும் இதை மாதிரி நம்ம நிறைய அன்பாக்ஸிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் குக்கிங் ரெசிபீஸ் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய திங்ஸ் வர்ற வீடியோஸ்லையும் பார்க்கலாம் இது இதுக்கு பேர் என்னென்னா மிஷ்தி தோய் இது ஒரு பெங்காலி ஸ்வீட் தான் இது வீட்லேயும் செல்லவங்க செய்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு கொஞ்சமாக வீட்லேயே சாப்பிடணுன்ட்டு இருந்துச்சுன்னா இது ரெடிமேடாக நம்மளுக்கு இந்த மதர் டைரி கம்பெனிலேருந்து கிடைக்குது இது என்னன்னா தயிர் வச்சு சுகரை கேரமலைஸ் பண்ணி செய்கிறாங்க இந்த ஸ்வீட்டை மிஷ்தினா ஸ்வீட் அடுத்து தோயினா தயிர் அதான் தயிரை ஸ்வீட் இதில் நம்மளுக்கு தராங்க ఇక ఎక్స్పైరి డేట్ మ్యానుఫ్యాక్చర్ డేట్ తాం ఇది సరియా ఇది ఇట్వల్ డేస్ చే ట్వెల్ డేస్ వచ్చి నమ్ముకు సనుఫ్యాక్చర్ డేట్లుంది అది న్యూట్రిషనల్ యాడెడ్ షుగర్ ఆడ్రుగర్ இது குளிராட்டு தான் சாப்பிடணும் அது ஒரு திங் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண வேண்டியது இருக்கும் சாப்பிடாம நம்ம வாங்கி வச்சுருக்கிறோன்னா ரெஃப்ரிஜிரேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா தயிரில் செய்ததில் அடுத்து டுவெல் டேஸ்க்கு நல்லா இருக்கும் எப்போனா எயிட் டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வைக்கணும் அதான் ரெஃப்ரிஜரேட் பண்ணால் உங்களுக்கு எயிட் டிகிரி செல்சியஸ்க்கு கீழே டெம்பரேச்சர் இருக்கும் இதுக்கு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் இதுக்கு காஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஃபார் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் சின்ன டப்பாவும் கிடைக்கும் நீங்கள் அது ட்ரை பண்ணுறதுக்கு அது கூட வாங்கலாம் அது சிக்ஸ்டி ஃபைவ் சாரி எயிட்டி ஃபைவ் கிராம் உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் சின்ன இந்த ஐஸ்கிரீம் கிடைக்கல அதே சைஸில் கிடைக்கும் சின்ன டப்பாவில் இந்த மேனுஃபேக்சர் பண்ண இடமும் போட்டிருக்கு காசியாபாத் വേറെ നെ മാനുഫേക്ചർ പണ ഇടം എല്ലാം പോട്ടിരുക്കാസിയബാദ് ഒന്നു ഇങ്ങനെ പോട്ടക്കറങ്ങേവർഡ് കർഡ് മേഡ് ഫ്രം പേസ്റ്ററൈസ്ഡ് ഫുൾ ക്രീം മിലക് മത ഡ ടൈ ഡൈരിയിൽ പൊതുവാട്ടേ നമ്മൾക്ക് മിലക്കിൽ ചെയ്ത ഫുഡ് പ്ലോഡക്ട് കിടക്കും തയർ പാൽ അതുമാതിരി ഇത് ഒരു സ്വീറ്റ് റെസിപ്പി സ്വീറ്റ് ഡിഷ് കിട നമ്മൾക്ക് ഇപ്പോൾ നാ തരുന്നവങ്ങളെ കാട്ടറേ എപ്പിടി இதில் காட்டிக்கிறாங்க எல்லாம் இப்போ தான் இருக்கும் நாங்கள் உங்களுக்கு உண்மையான டெக்ஸ்டர் காட்டுறேன் இது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் தயிர் மாதிரி இருக்கும் லைட்டா கொஞ்சம் அந்த டார்க் ஷேட் இருக்கு பாத்தீங்களா அதனால் அந்த கேரமலைஸ்ட் சுகர் அதெல்லாம் மிக்ஸ் ஆகுறதுனால அதுக்கு டெக்ஸ்டர் நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் தயிர் மாதிரிதான் கொஞ்சம் கூட கட்டியா இருக்கும் இதுக்கு டேஸ்ட்டும் தயிர் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா பிடிக்கும் அதுவரை கேரமலைஸ் சுகருக்கு டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கும் இது நான் பிடிக்கிறதாட்டிருக்கல அந்த நீங்கள் ட்ரை இதுவரை மிஸ்து இதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பொதுவாக வேறு கம்பெனிஸ்லேருந்து ரெடிமேடாக தயாரிக்கல மதர் டைரியில் தான் நான் இதுவரை பார்த்துருக்குறது இங்கே வேறு கம்பெனிஸ்லேருந்து கிடைக்குதுன்னா கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணி உங்கள் வியூஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஐஸ்கிரீம்க்கு பதில் கூட இது ஒரு நீங்கள் ஒரு டெசர்ட்டாக சாப்பிடலாம் சாப்பிட்ருக்க பொருவ எப்போ உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னா ஏன்னா இது ஒரு ஹெல்தியாக ஆல்டர்னேட்டிவ் தான் ஏன்னா தயிர் வச்சுட்டு இருந்ததுனால நீங்கள் குல்ஃபி சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட்லேயும் இது இருக்கும் குல்ஃபி டைப்லேயும் டேஸ்ட் இருக்கும் பிளெயின் குல்ஃபி இருக்குல்ல அந்த டேஸ்ட்லேயும் மாதிரி கொஞ்சம் இருக்கும் இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குறோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டாலின் சமையல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாலின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துராதுங்க